திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எட்டாம் திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்திலிருந்து கோயில் திருப்பதிகம். இதற்கு முன்பு நாம் சிந்தித்தது கோயில் மூத்த திருப்பதிகம். இது தில்லை பொன்னம்பலத்தில் அருளி செய்யப்பட்டது. இது கோயில் திருப்பதிகம் என பெயர் பெற்றுள்ளது. இது மூத்த திருப்பதிகம் எனப்பட்டுள்ளமையால் இது வந்து பொன்னம்பலம் என்பது இந்த திருப்பாட்டுக்களில் ஒவ்வொரு இதிலையும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இது தில்லையில் அருளி செய்யப்பட்டதுள்ளதால் இது கோயில் திருப்பதிகம் என்று சொல்லப்படுகிறது. அடிகளது அனுபவம் இனிது விளங்கி நிற்றல் பற்றி இதற்கு அனுபோக இலக்கணம் என்று குறிப்புரைத்தனராம். முழுவதும் இந்த பாடல்கள் எழுசீரடி விருத்தத்தால் ஆனது. கோயில் திருப்பதிகமாகவும் இதனுள் எல்லா திருப்பாட்டுக்களிலும் திருப்பதிகாரமாகவும் இதனுள் எல்லா திருப்பாட்டுக்களிலும் திருப்பெருந்துரை யுரை சிவனே என்றே அடிகள் அழைத்தருளி செய்தல் கருதத்தக்கது. கோயில் என்பது திருப்பெருந்துரையே என சாதிப்பாரும் உளர். இது அனுபோக இலக்கணம் என்ற ஒரு பொருளை சொல்லக்கூடிய பாடல்கள். சிந்திக்கலாம். மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலன் ஐந்தின் வழியடைத்து அமுதே, ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய், தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே, தேனின் தெளிவானவனே சிவபிரானே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவனே, அளவில்லாத பதவிகள் எல்லாவற்றையும் கடந்து நின்ற ஆனந்தமே என்னுடைய அன்பு உருவமே, பகைத்து என்னை மயக்கச் செய்யும் வஞ்சனையை செய்கின்ற ஐம்புலன்களின் வாயில்களையும் அடைத்து அமுதமே சுரந்து நின்று என்னகத்தே தோன்றுகின்ற ஒளியே, உன்னை நான் உள்ளவாறு காணும்படி வந்தருள் வாயாக. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக, என் பரம் அல்லா இன்னருள் தந்தாய், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவு இலா முதலே, தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே, தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே, எல்லாவற்றிற்கும் முன்னுமாய் பின்னுமாய் முழுதுமாய் வியாபித்த மலமற்றவனே, எல்லையற்ற பரம்பொருளே அழகிய திருப்பெருந்துரையை உடையவனே சிவபிரானே, சிறப்பு பொருந்திய சிவபுரத்து அரசனே, அன்பின் மிகுதியால் அடியேனை உயிரோடு உடம்பும் இன்ப வெள்ளமாய் கசிந்து உருகும்படி என் நிலைக்கு தகுதியில்லாத இனிய அருளை புரிந்தாய். இந்த பேருதவிக்கு நான் உனக்கு திரும்ப செய்யக்கூடிய உதவி இல்லாதவனாய் இருக்கின்றேன். அரசனே அன்பர்க்கு அடியனேன் உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி, பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பொறா மண்ணும் அமுத தென்கடலே, திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. அடியார்களுக்கு இறைவனே அடியேனுடைய தந்தையே, உயிரோடு உடம்பும் அடுக்குதோறும் நெகிழ்ச்சி உண்டாகும்படி உள்ளத்தே புகுந்து நின்று உருகச் செய்து பொய்யாகிய அஞ்ஞானத்தை போக்கிய உண்மை ஞானமே, அலை மோதாது நிலையான அமுதமாகிய தெளிந்த கடலே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, வாக்கும் மனமும் கடந்து நின்று திருவருளால் உணரும்படி நான் உன்னை புகழ்ந்து உரைக்கின்ற வழியை உணர்த்துவாயாக.
உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தான் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இணங்கு இழி எல்லா உயிர்கட்கும் உயிரே என பிறப்பருக்கும் இம்மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே திருப்பெருந்துறை உரை சிவனே குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே கற்று உணர்ந்த பெரிய முனிவரும் தேவருடன் ஏனையோரது உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் அருமையான பொருளே ஒப்பில்லாதவனே எல்லா உயிர்களுக்கும் உயிரானவனே பிறப்பு பிணியை போக்கி உய்விக்கின்ற மருந்து போன்றவனே செறிந்த இருளில் தெரிவாய் காணப்பட்ட தூய ஒளியே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் பெருமானே குணங்கள் இல்லாத ஆனந்தமே உன்னை அடைந்த எனக்கு இனி என்ன குறை உள்ளது குறைவீலா நிறையே கோதுயிலா அமுதே ஈரியிலா கொழுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே முடிவில்லாத செழிப்பான ஒளிமலையே வேதமாகிய மறையின் பொருளாகிய என்னுடைய மனத்தின் கண் வந்து நிலை பெற்ற தலைவனே கட்டுப்படுத்தப்படாத வெள்ளம் போல என் சித்தத்தின் கண் பாய்கின்ற திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே ஆன்மநாதனே நீ இப்பிறவியிலேயே என் உடம்பையே கோயிலாக கொண்டாய் இனிமேல் உன்னை யான் வேண்டிக் கொள்வது என்ன இருக்கின்றது இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிரம் தனில் பொழியும் கமல சேவடியாய் திருப்பெருந்துரை உரை சிவனே நிறந்த ஆகாயம் நீர்நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் ஆங்கேம் கரந்து ஓர் உருவே கலித்தனன் உன்னை கண்ணுற கண்டுகொண்டு இன்றே உன் திருவருளை இடைவிடாது வேண்டி உருகும்போது என்னுடைய மனத்தினுள்ளே தோன்றுகின்ற ஒளியே தேவர்கள் தலைமீது விளங்குகின்ற தாமரை மலர் போன்ற திருவடியை உடையவனே திருப்பெருந்துறையில் விற்றிருக்கின்ற சிவபெருமானே எங்கும் நிறைந்த ஆகாசமும் நீரும் பூமியும் நெருப்பும் காற்றுமாகி அவை அல்லாதவனாய் அவ்வாறு அருளாலன்றி காணப்படாத வடிவத்தை உடையவனே இப்பொழுது உன்னை கண்ணார கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன் கண்ணுற கண்டுகொண்டே இன்றே கரந்துவோர் உருவே கலித்தனன் உன்னை கண்ணுற கண்டுகொண்டு இன்றே இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றுமில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றுமில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே உன்னை அன்றி வேறு ஒரு பொருள் இல்லையாக பிற எல்லா பொருளையும் விட்டுவிட்டு அணு அணுவாய் குறுகி கூட்டப்படுகின்ற திருப்பெருந்துரை சிவனே காணப்படுகின்ற ஒரு பொருளும் நீ அல்லை உன்னை அல்லாது பிற பொருளும் இல்லை யாவர் உன்னை அறிய வல்லவர் இப்பொழுது எனக்கு அருள் புரிந்து அறியாமை இருளை போக்கி மனத்தே தோன்றுகின்ற சூரியனைப் போல வெளிவந்து நின்ற உன்னுடைய இயல்பை தற்போதத்தினையே எதிரிட்டு நினையாமல் அருள் வழியிலே நின்று நினைந்தேன் பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்து ஓர் படர் ஒளி பரப்பே நீர் உரு தீயே நினைவதேல் அறிய நின்மலானின் அருள் வெல்ல சிறு சீர் உரு சிந்தை எழுந்தோர் தேனே
திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆர் உறவு எனக்கு இங்கு யாரையல் உள்ளார், யார் உறவு எனக்கு இங்கு யாரையல் உள்ளார், ஆனந்தமாக்கும் என் சோதி. பார்ப்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்து ஓர் படர் ஒளி பரப்பேன். நீர் ஒரு தீயே நினைவதேல் அறிய நின்மலா நின்னருள் வெல்ல சீரூறு சிந்தை எழுந்தோர்த்தேனே. திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆர் உறவு எனக்கு இங்கு யார் அயல் உள்ளார், ஆனந்தமாக்கும் என் சோதி. பூமியின் மேலே உள்ள பதங்களும் அவற்றை உள்ளடக்கிய பல்வேறு அண்டமும் ஆகிய எல்லா பொருளுமாய் தோன்றி விரிந்ததாகிய ஒளிப்பிழம்பே, நீரில் கலந்துள்ள நெருப்பு போன்றவனே, நினைப்பதற்கு அருமையான தூய பொருளே, உனது திருவருளாகிய வெள்ளம் பாய்கின்ற சிறப்பு பொருந்திய சித்தத்தில் உண்டாகியதாகிய ஒப்பற்ற தேன் போன்றவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, எனக்கு இன்பத்தை உண்டாக்குகின்ற என்னொளியுடைய பொருளே, இவ்விடத்தில் உறவாயிருப்பவர் யார், அயலாயிருப்பவர் யார்? சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம், ஒருவனே சொல்லுதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே. சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் அருவாம், ஒருவனே சொல்லுதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே. தீதிலா நன்மை திருவருக்குன்றே, திருப்பெருந்துரை உரை சிவனே, யாது நீ போவது ஓர்வகை எனக்கு அருளாய், வந்து நின் இணையடி தந்தே. ஒளியாய் தோன்றும் உருவமே, உருவம் இல்லாத ஒப்பற்றவனே, வாக்கினால் சொல்லுவதற்கு அருமையான எப்பொருட்கும் முதலும் இடையும் கடையுமாய் உள்ளவனே, ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்த மாக்கடலே. பிறவித்தலையை ஒழிக்கின்ற பேரின்ப பெருங்கடலே, தீமை கலவாத நன்மையுடைய திருவருள் மலையே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, குருவாய் எழுந்துருளி வந்து உன் திருவடியை எனக்கு அருளிய பின் நீ என்னை விட்டு போகின்ற வகை எங்கனம், அதை எனக்கு சொல்வாயாக. தந்தது உன் தன்னை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். திருப்பெருந்துரை உரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே. தந்தது உன் தன்னை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். திருப்பெருந்துரை உரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே. எனது சித்தத்தையே திருக்கோயிலாக கொண்டு எழுந்தருளிய எம் தலைவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் பெருமானே, எம் தந்தையே ஈசனே, எனது உடலை இடமாக கொண்டவனே சங்கரனே, எனக்கு நீ கொடுத்தது உன்னை, அதற்கு ஈடாக என்னை நீ ஏற்றுக்கொண்டாய், யான் முடிவு இல்லாத பேரின்பத்தை அடைந்தேன். ஆயினும் நீ என் பால் பெற்றது என்ன? ஒன்றுமில்லை. இக்கொள்ளல் கொடுத்தல்களை செய்த நம் இருவரில் திறமையுடையவர் யார்? யாது நீ போவது ஓர்வகை எனக்கு அருளாய், வந்து நின் இணையடி தந்தே என்று சொல்கிறது. இவ்வுதவிக்கு நான் ஒரு கைமாறும் செய்ய முடியாதனாயினேன். என் சித்தத்தையே திருக்கோயிலாக கொண்டு எழுந்தருளிய எம் தந்தையே, தந்தது உன் தன்னை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். திருப்பெருந்துறையில் விட்டிருக்கும் பெருமானே, எம் தந்தையே ஈசனே, எனது உடலை இடமாக கொண்டவனே சங்கரனே, எனக்கு நீ கொடுத்தது உன்னை,
அதற்கு ஈடாக என்னை நீ ஏற்றுக்கொண்டாய். யான் முடிவில்லாத பேரின்பத்தை அடைந்தேன். ஆயினும் நீ என் பால் பெற்றது என்ன? ஒன்றுமில்லை. இக்கொள்ளல் கொடுத்தல்களை செய்த நம் இருவரில் திறமையுடையவர் யார்? இந்த உதவிக்கு நான் ஒரு கைமாறும் செய்ய முடியாதவனாயினே என்று இந்த பாடல்களில் சிந்திக்க வைக்கிறார். இறைவன் தன் அடியார்க்கு தன்னையே பரிசாக தருதலின் தந்தது உன்றன்னை என்றார். இங்கனம் அடியார்களுக்கு தன்னையே தருகின்ற இறைவனவர்கள் மேல் வைத்த கருணை காரணமாக இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும் இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் கொண்டு பாதகத்தை செய்திடினும் அதனை பணியேயாக்கி அவர்க்கு வருவதொரு துன்பமும் அல்லாமல் அவர் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தானே தன்னுடையவனாக ஏற்றுக்கொண்டு நிற்றலை ஈண்டு நயம்பட கூறுதப்படுகிறது. தன்னை தந்தற்கு மாற்றாக தம்மை கொண்டதாக அருளிய செய்தார். இறைவன் தன் அடியாட்களை இங்கனம் யாதொரு தொடக்கும் உறாமல் காத்தலையே கிடைக்க தகுமே நற்கேண்மையார் கல்லால் எடுத்து சுமப்பான இன்று என்றது திருவருட்பயன். இவ்வாறு இறைவனது கைமாறு கருதா பெருங்கருணை திறத்தை போற்றியே இந்த பாடல்கள் சொல்லப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். இதுவரை நீங்கள் கேட்டு சிந்தித்தது கோயில் திருப்பதிகம். அருள்மிகு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்திலிருந்து இந்த பாடல்களை நாம் சிந்தித்தோம். திருச்சிற்றம்பலம்.